வந்து நமக்கு ஆணை தந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய மக்களுடைய எதிர்பார்ப்புகளை இங்கே வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களிடம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் எங்களுடைய கருத்துக்களை நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். ஜனாதிபதி தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார், வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காத மக்களுக்கும் பொறுப்பு கூறும் கடமை தனக்கு உண்டு என்றும் அக்கருத்து என்று குறிப்பிட்டிருக்கேன். அக்கருத்து அவருக்கு வாக்களித்த சிங்கள மக்கள் பற்றியதா அல்லது அவருக்கு வாக்களிக்காத சிங்கள மக்களை பற்றியதா அல்லது அவருக்கு வாக்களிக்காத தமிழ் தேசத்து மக்களையும் சேர்த்துத்தான் அவர் வாக்களிக்காத மக்களுக்கு பொறுப்பு கூறும் கடமை தனக்குண்டு என்று கூறினாரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் நடவடிக்கைகளை நோக்குகின்ற பொழுது தமிழ் மக்களை அவர் முற்றாக புறக்கணித்திருக்கின்றார் என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய உரையிலே 73 ஆண்டுகளுக்கு மேலாக உரிமைக்காக போராடி வருகின்ற தமிழ் மக்கள், மோசமான இன ஒடுக்குமுறையால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய நீண்டகால இனப்பிரச்சினைக்கு தீர்வு தொடர்பாக அவர் எந்த விதமான கருத்துக்களையும் அவர் முன்வைத்திருக்கவில்லை என்பது இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் 1948 72 இலங்கையினுடைய அரசியலமைப்பை நிராகரித்து தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடி வந்திருக்கின்றார்கள். தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஸ்டி தீர்வொன்றை கோரியே அவர்களுடைய போராட்டம் இடம்பெற்று வந்திருக்கின்றது. இந்த கோரிக்கைகளை கைவிடச் செய்யும் நோக்கில் ஸ்ரீலங்கா அரசு 80களில் இருந்து நடத்திய இனவழிப்பு யுத்தத்தின் ஒரு பகுதியை அரங்கேற்றியதில் ராஜபக்ஷ அரசுக்கும் அவருக்கும் பெரும் பங்குண்டு. 2009 முன்னர் புலிகளது நேர்மையான நியாயமான அரசியல் தீர்வு முயற்சிகளை மறைத்து அவர்களை பயங்கரவாதிகளாகவும் பிரிவினைவாதிகளாகவும் சித்தரித்து சிங்கள மக்களை அச்சத்துக்குள் தள்ளி தமிழ் மக்கள் மீது ராஜபக்ஷ அரசு மேற்கொண்ட இறுதி யுத்தகால இனப்படுகொலை பற்றிய உண்மைகளை தொடர்ந்தும் வெளிவரவிடாமல் மூடி மறைக்கும் வகையில் 2019 தான் பதவியேற்ற போது நாட்டு மக்களுக்கு இருந்த பிரச்சினை தேசிய பாதுகாப்பு பிரச்சினை என்று கூறி புலிப்பூச்சாண்டி காட்டி பேரினவாதிகளை மகிழ்விக்கவும் பெரும்பான்மையினை சிங்கள மக்களை ஏமாற்றவுமே அவர் முனைந்துள்ளார். அத்துடன் தேசிய பாதுகாப்பு என்று கூறி பதவிக்கு வந்தவர் இன்று வரை ஏப்ரல் 28 தாக்குதலுக்கு காரணமானவர்களை தண்டிக்கவில்லை என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன அழிப்பு மூலம் தமிழ் மக்களின் உரிமைக்கான ஆயுத போராட்டம் 2009 மே 18 முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட போதும் சுயநிர்ணய உரிமைக்கான தமது போராட்டத்தை தமிழ் மக்கள் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றார்கள். அது மட்டுமன்றி 2009 இடம்பெற்ற திட்டமிட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரியும் யுத்தத்தின் இறுதியில் இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்ததென கண்டறிய சர்வதேச விசாரணை கோரியும் வீரியமாக போராடியே வருகின்றார்கள் எமது மக்கள். ஆனால் ஜனாதிபதி தனது உரையில் தமிழ் மக்களது அரசியல் பிரச்சினைகள் மற்றும் அவர்களது சமஷ்டி தீர்வு கோரிக்கை பற்றி எதுவுமே வாய் திறக்கவில்லை. தமிழ் மக்களின் உண்மையான பிரச்சனைகளையும் அதற்காக அவர்கள் வலியுறுத்தும் தமிழ் இரண்டு வினாடிகள் உண்டு. வெறும் பொருளாதார பாதுகாப்பே முக்கிய தேவையாக உள்ளது என்று கூறி திசை திருப்பும் வகையில் அவரது உரை அமைந்திருக்கின்றது. இவ்வாறு கூறிக்கொண்டு கடந்த கால ஞாபகங்களை மறந்து அனைத்து சமூகங்களும் சமாதானத்துடன் சகவாழ்வு வாழக்கூடிய பாதுகாப்பான நாட்டை ஒருபோதும் உருவாக்க முடியாது என்பதனையும் கட்டமைப்புசார் இன அழிப்பை தமிழர்கள் எதிர்நோக்குகிறார்கள், தமிழர்கள் தாயத்தில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் பௌத்தமயமாக்கல்கள் அபிவிருத்தி என்ற போர்வையில் இடம்பெறும் சிங்களமயமாக்கல்கள் மூலம் எமது நிலம் பறிக்கப்படுகின்றது, இவற்றுக்கான தீர்வு என்பது ஒட்டியாட்சிக்குட்பட்ட 13 திருத்தச் சட்டமாக ஒருபோதும் இருக்க முடியாது. 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தம் கையாத்திடப்பட்டது. அது இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு நலன்களை முக்கிய முன்னிலைப்படுத்தி கையொப்பமிடப்பட்டிருந்தாலும் அந்த ஒப்பந்தங்களை மதிக்க வேண்டியது இலங்கையினுடைய கடப்பாடு. ஆனால் அதற்காக தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினையை 13 திருத்தச் சட்டம் மாகாண சபைகளுக்குள் முடக்கிவிட முடியாது. அதை தமிழ் மக்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதனை நான் இந்த இடத்திலே திட்டவட்டமாக வலியுறுத்துவதோடு இந்த ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படுகின்ற வரையில் ஒருபொழுதும் கோட்டாபய ராஜபக்சவாலோ அல்லது புத்த பெருமான் வந்தாலோ கூட இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்பதனை நான் தெளிவாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற விருப்பு உண்மையிலே இருக்குமாக இருந்தால் நீங்கள் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முன்வாருங்கள். அந்த தீர்வு என்பது தமிழ் மக்கள் விரும்புகின்ற அடிப்படையிலே அமைய வேண்டும். அது நீங்கள் 49 பிரித்தானியர்களிடம் 48 பிரித்தானியர்களிடம் இருந்து இலவசமாக
தமிழ் தேசத்தினுடைய கிராமையை கையகப்படுத்திக் கொண்டீர்கள். அதற்கு பிற்பாடு தமிழர்களுடைய தேசத்தின் இருப்பை இல்லாமல் அளிப்பதற்காக தொடர்ந்தும் அழிப்பை செய்து கொண்டு வருகிறீர்கள். இன்று கோட்டாபய ராஜபக்சேவினுடைய காலத்திலே அபிவிருத்தி என்ற போர்வையில் மயிலிட்டி துறைமுகம் தமிழர்களிடம் அறை பறித்து தமிழர்களிடம் இருந்து பறிக்கப்பட்டு சிங்களவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மயிலத்தமடு தமிழர்களிடம் இருந்து பறிக்கப்பட்டு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மாடுகள் அழிவுக்குள் தள்ளப்பட்டு சிங்களவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அபிவிருத்தி என்ற போர்வையில் அவர் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் அனைத்துமே தமிழ் தேசத்தின் இருப்பை அழிப்பதற்கான நடவடிக்கைகளாக இருக்கின்றன. நடவடிக்கைகளை நிறுத்தி இறைமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வை காண நீங்கள் முன்வர வேண்டும் என்று அரசியலமைப்பினூடாக அதை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.